அம்பையராக இருந்தே சிக்ஸர் அடிப்பவர் திண்டுக்கல் லியோனி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான லியோனியின் வளர்ந்த கதை சொல்லவா நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது நகைச்சுவை பேச்சால் பார்வையாளர்களை தன்வசப்படுத்தும் திறன் கொண்டவர் ஐ லியோனி என்றும், இரவில் கார் ஓட்டி செல்லும் போது லியோனியின் பேச்சை கேட்டுத்தான் செல்வேன் என்றும் கூறியிருக்கிறார். எந்த தலைப்பில் பேசினாலும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பவர் லியோனி எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் லியோனிக்கு எல்லாமே ஓம் பிச் தான். எல்லா துறையிலும் ஆல்ரவுண்டர். அவர் பிளேயராக இருந்து சிக்ஸர் அடித்ததை பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் அம்பையராக இருப்பார், நடுவராக இருப்பார், இவர் சிக்ஸர் அடிப்பார். அம்பையராக இருந்துக்கிட்டே சிக்ஸர் அடித்தவர், அடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் நம்முடைய லியோனி அவர்கள். கர்நாடகாவில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக பிரதமர் மோடியின் அருகே இளைஞர் அத்துமீறி செல்ல முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளுக்காக அங்கு சென்ற பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக பொதுமக்களை சந்தித்துக் கொண்டே திறந்த காரில் பயணித்தார். அப்போது பாதுகாப்பு படையினரின் பலத்த பாதுகாப்பையும் மீறி இளைஞர் ஒருவர் பிரதமரின் காரை நெருங்க முயன்றார். உடனடியாக அங்கிருந்த போலீசார் அந்த இளைஞரை மடக்கிப்பிடித்து கைது செய்தனா்.